गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபோர்சஸ் ஆன் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் இன்ஜின் ஓகேங்களா இப்போ வந்து प्रीवियसா நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படினா डिफरेंट ஃபோர்சஸ் வந்து உங்களோட கிராங்க் ஷாஃப்ட் கனெக்டிங் ராட்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த ஃபோர்சஸ வந்து எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா प्रीवियसா பார்த்த வீடியோல வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் டிராயிங்க வந்து நம்ம வந்து டிரா பண்ணோம் சரிங்களா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அண்ட் தென் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சலரேஷன் இதெல்லாம்மே நம்ம வந்து இதே டிராயிங்ல இதே பிக்சர்ல நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிராங்க் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் சரிங்களா இது எப்படி மூவ் ஆகுது இதுல என்னென்ன ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இந்த தியரியில நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் எஃபோர்ட் ஓகேங்களா பிஸ்டன் எஃபோர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா FP ஓகேங்களா பிஸ்டன் எஃபோர்ட்ல FP FP ஈக்குவல் டு நெட் லோட் ஆன் தி பிஸ்டன் ஓகேங்களா எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அதுதான் வந்து FL அப்படினு சொல்வாங்க நெட் லோட் ஆன் தி பிஸ்டன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஓகேங்களா இனர்ஷியா ஃபோர்ஸ் FI அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட் RF அண்ட் தென் WR WR இஸ் நதிங் பட் weight of the reciprocating parts அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நெட் லோட் ஆஃப் தி பிஸ்டன்ல நாலு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் ஒன்னு வந்து FL அண்ட் தென் FI அண்ட் தென் RF அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WR ஓகேங்களா FL வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் லோட் ஆன் தி பிஸ்டன் இந்த நெட் லோட் ஆன் தி பிஸ்டன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா பை யூசிங் ஏரியா ஓகேங்களா உங்களோட கனெக்டிங் ராடோட ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம் அந்த பிஸ்டனோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிப்போம் அதுல வந்து பிரஷர் கிராஸ் செக்ஷன் பிரஷர் அட் தி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆன் பேக் சைடு ஆஃப் தி பிஸ்டன் ஓகேங்களா பேக் சைடுல உள்ள பிரஷரை வந்து நம்ம கால்குலேட் பண்றது தான் P1 A1 சொல்றாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி பிஸ்டனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா P2 A2 னு சொல்றாங்க सपोज வந்து A2 ஓட வேல்யூ நமக்கு தெரியல அப்படினா அந்த இடத்துல வந்து ஏரியா ஆஃப் தி பிஸ்டன் வந்து கொடுத்துப்பாங்க அப்ப பிஸ்டன் ராட பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்ப A2 க்கு பதிலா A1 minus of A அப்படினு போடலாம் அப்ப ஃபார்முலா வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணனும் அப்படினா P1 A1 minus P2 A2 னு போடுறோம் இந்த இடத்துல A2 தெரியல அப்படினா இன் டம்ஸ் ஆஃப் A1 minus of A னு போடலாம் இது வந்து ஃபார் எ டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் ஸ்டீம் இன்ஜின் ஓகேங்களா டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் ஸ்டீம் இன்ஜின் ஃபார் சிங்கிள் ஆக்டிங் வந்துச்சு அப்படினா அந்த இடத்துல வந்து பிரஷர் இன்டு ஏரியா நம்ம வந்து டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சரிங்களா அப்ப வந்து உங்களோட பிஸ்டன் எஃபோர்ட் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்டன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினா FL பிளஸ் மைனஸ் ஆர் பிளஸ் FI மைனஸ் RF அண்ட் தென் பிளஸ் ஆர் மைனஸ் WR இந்த நாலு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் இந்த நாலு ஃபோர்ஸும் வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுமா வேணுமா அப்படின்றத ப்ராப்ளம் பொறுத்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா இது வந்து பிஸ்டன் எஃபோர்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்சஸ் ஆக்டிங் ஆன் தி கனெக்டிங் ராட் இப்போ வந்து இது வந்து பிஸ்டன் இது கனெக்டிங் ராடு இந்த இடத்துல உள்ளது தான் கிராங்க் சரிங்களா இதுதான் வந்து பிஸ்டன் கனெக்டிங் ராட் இந்த கனெக்டிங் ராடு வந்து பாத்தீங்கன்னா FQ னு சொல்வாங்க அப்ப FQ equal to FP divided by cos theta சரிங்களா FQ equal to FP divided by cos theta இந்த இடத்துல cos pi ஓகேங்களா அந்த cos pi equal to root of 1 minus sin square theta divided by n square னு வரும் இது நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் டிராயிங்லயே நம்ம வந்து இந்த cos pi ஓட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம் சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் த்ரஸ்ட் ஆன் தி சைடு ஆஃப் தி சிலிண்டர் வால் ஆர் நார்மல் ரியாக்ஷன் ஆன் தி கைட் பார் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வால் இந்த இடத்துல பிஸ்டன் இருக்கு இந்த பிஸ்டன் சரவுண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் இந்த சிலிண்டர் வால்ல பிரஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா FN னு சொல்வாங்க FN equal to FQ into sin pi சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் கிராங்க் ஸ்பிரிங் எஃபெக்ட் அண்ட் த்ரஸ்ட் ஆன் தி கிராங்க் கிராங்க் ஷாஃப்ட் பியரிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிராங்க் இருக்கு இந்த கிராங்க்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராங்க் ஸ்பிரிங் எஃபெக்ட் இஸ் நதிங் பட் FT அண்ட் தென் த்ரஸ்ட் ஆன் தி கிராங்க் ஷாஃப்ட் பியரிங் இஸ் நதிங் பட் FB டோட்டலா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராங்க் எஃபர்ட் ஆர் டர்னிங் மூமெண்ட் ஆர் டர்னிங் டார்க் ஆன் தி கிராங்க் ஷாஃப்ட் T ஈக்குவல் டு FT இன்டு R அப்ப வந்து டர்னிங் மூமெண்ட் ஆர் மூமெண்ட் எல்லாமே வந்து ஒண்ணுதான் சரிங்களா டர்னிங் மூமெண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் ஓகேங்களா யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஓகேங்களா இது வந்து டார்க்னு நம்ம சொல்லலாம்
இதே வந்து மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படினா நியூட்டன் மீட்டர் தான் வரும் அது இன் டம்ஸ் ஆஃப் வந்து பீம்ல வரும் இன் டம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்ல வரும்போது டர்னிங் மொமெண்ட் ஆர் டார்க் னு சொல்வாங்க அப்ப ft t ft r ஓகே ft வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் கிராங்க் பின் எஃபோர்ட் அத பேஸ் பண்ணி r ஓட வேல்யூ வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி கிராங்க் இத சப்ஸ்டிட் பண்ணனா t வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வேர் wr இஸ் நதிங் பட் weight of the reciprocating parts and then acceleration of the piston இது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது n இஸ் நதிங் பட் ரேஷியோ बिटवीन தி l and r சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா drawingல இந்த இடத்துல வந்து பை n வரும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பை n வரும் இந்த இடத்துல பை n வரும்போது இங்க தீட்டா n வரும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 90 அப்ப இந்த இடத்துல 90 மைனஸ் ஆஃப் தீட்டா n வரும் சரிங்களா அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது தீட்டா அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை n வரும் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் எடுக்கறேன் அப்படினா அந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படினா 90 மைனஸ் ஆஃப் பை n வரும் சரிங்களா இந்த இடத்துல ஆங்கிள் எடுக்கும்போது 90 மைனஸ் ஆஃப் பை n வரும் டோட்டல் ஆங்கிள் வந்து 90 90 மைனஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் வந்து 90 சரிங்களா இந்த 90 மைனஸ் ஆஃப் பை இந்த இடத்துல பை n வரும் இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 90 மைனஸ் ஆஃப் பை n வரும் சரிங்களா இந்த இடத்துல ஆங்கிள் வரும்போது 90 மைனஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் பை n வரும் ஓகேங்களா 90 மைனஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் பை n வரும் அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லைனை வரையறேன் சரிங்களா அப்ப வந்து இதுவும் இதுவும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அப்ப டோட்டலா 90 மைனஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் பை இந்த இடத்துல ஒரு டெரிவேஷன் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதும் இத பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ்ல நமக்கு வந்து என்னென்ன ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அந்த ஃபோர்சஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் ப்ராப்ளத்துல வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா இதுல மெயினா வந்து நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த வெயிட் ஆஃப் த கனெக்டிங் ராட் நெக்லெக்டிங் த வெயிட் ஆஃப் த கனெக்டிங் ராட் புரியுதுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் ஆஃப் த கனெக்டிங் ராடை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த WR ஓட வேல்யூ வந்து நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது வெயிட் ஆஃப் த ரெசிபிரேட்டிங் பார்ட்ஸ் ஓகேங்களா இந்த WR வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நெக்லெக்ட் பண்ணாம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொன்னாலும் நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ வந்து ஃபோர்சஸ் வந்து உங்களுக்கு அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுதா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி தான் இந்த இனேஷியா ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் பிளஸ் ஆர் மைனஸை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து WR இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ